திமுகவுக்கு மாற்று அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு மாற்று என்று உருவாயிருக்கு. சென்னை உதாரணம் எடுத்துக்கலாமே, வேற பெருசா உதாரணம் எடுக்க தேவையில்லை. அப்படி நிர்வாகத்துக்கு சென்னை உதாரணம். இந்த அரசு அண்ணாமலை வாயை திறந்தா மட்டும்தான் இந்த அரசே வேலை செய்யுது. மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை தரேன்னு சொன்னாங்க, அது எங்க பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்கல. இதுல ஜெயிச்சுட்டு வந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு போனாங்க பாருங்க, எங்களுக்கு நல்லா ஒரு லட்டு கொடுத்தாங்க. அதோட சரி, அவங்க எவ்வளவு அராஜகம் பண்ணணுமோ பண்றாங்க, என்ன அட்டூழியம் பண்ணணுமோ பண்றாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இவங்க அவங்களோட பேரை போட்டு தானே பண்றாங்க, அதுவும் அப்போ வீட்டு சொத்து இல்லையே. அது இல்லை, அவங்க அப்பா முடிச்சு சொத்தாமா 4000 கூட திருடி வச்சிருக்காங்க, அது அவங்க அப்பா முடிச்சு சொத்தியா திருடி வச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி வந்து வித்தியாசமான ஆட்சி எடுத்துக்கலாம். மிக விரைவில் திமுக ஆட்சி தூக்கி ஏறிவிடும். கேள்விக்கு பதில் சொல்ல திறன் இல்லாத திமுக அரசு அண்ணாமலையை வந்து அரசுலேருந்து அப்புறப்படுத்தணும்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. 4000 கோடின்றது வெறும் எண்ணிக்கையில் தான் இருக்கே தவிர அந்த பணம் எல்லாமே இவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு தான் பயன்பட்டுருக்குது. தமிழ்நாடு நாசமாக போச்சு, அங்கங்கே கஞ்சா கள்ளச்சாராயம், காலையில் 6 மணிக்கே டாஸ்மாக் சருகு கள்ளச்சந்தையில் கிடைக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ கடலூர் வருவார்னு. எல்லா இடத்துலையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுன்னு தான் தோணுது. இப்போ கடலூரில் இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு இருந்த கூட்டத்தோடு இப்போ வந்து அண்ணாமலை ஞானத்துக்காக அதிக கூட்டங்கள், அதிகமான மக்கள் திறந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள், எந்த விதமான தமிழகத்துக்கு ஒரு விடிவே கிடையாதுன்னு நினைக்கிற மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து நம்பிக்கை வந்து. அண்ணாமலை வந்து இப்போ களம் இறங்கின பிறகு தான் தமிழ்நாடே பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்குது. மக்கள் வந்து முழுமையாக நம்புகிறாங்க. தமிழ்நாடு நாசமாக போச்சு, அங்கங்கே கஞ்சா கள்ளச்சாராயம், காலையில் 6 மணிக்கே டாஸ்மாக் சருகு கள்ளச்சந்தையில் கிடைக்குது. திமுக பிரமுகாரங்க, திமுக நிர்வாகிகள் எல்லாம் அவங்க தனித்தனியாக ஒரு பார் நடத்துகிறாங்க. டாஸ்மாக்ன்றது தமிழக அரசாங்கம் நடத்துதா சொல்லிட்டு அவங்க கட்சி பிரமுகாருங்கன்னா தனித்தனியாக கள்ளச்சந்தையில் விற்கிறாங்க. சென்னை உதாரணமே எடுத்துக்கலாமே, வேற பெருசாக உதாரணம் எடுக்க தேவையில்லை. அப்படி நிர்வாகத்துக்கு சென்னை உதாரணம், வெள்ள நிவாரணம் ஒரு உதாரணம். 12 நாள் அத்தனை டிவியில் காட்டினீங்க, 12 நாள் தான் அந்த டிவியில் காட்டினீங்க, எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் அதுக்கு தம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க. சென்னை வாசி அதுக்கு மாதிரி அண்ணாமலையை லைக் பண்ணுறாங்க. இப்போ செயல்பாடு அப்படின்னு பார்க்கும் போனால் மந்தமாக தான் இருக்குது. அவரோட செயல்பாடு ஒன்றும் மக்களை அவர் சொன்ன வாக்குறுதி எதுவும் நிறைவேற்றலை. மக்களுடைய அடிப்படை தேவை போகல. சொன்னது பூரா பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஓட்டு வாங்கி ஏற்படுத்தினார். இதனால் மக்கள் மேலே அதிருப்தி தான் இருக்க முடிஞ்சு. அது வந்து எந்த விதமான திருப்தி என்று சொல்லிக்கலாம், அவங்கள வேணால் சொல்லிக்கலாம். அவங்க வேணால் எல்லா நிர்வாகிகளும் எல்லா அமைச்சர்களும் திருப்தியாக இருக்கிறாங்க. ஸ்டாலினோட செயல்பாடுன்றது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அடுத்த ஆட்சி கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. திமுக வந்து வராதுங்கிறது கண்டிஷனான ஒன்றா இருக்குது. என்ன திறப்பான சட்டங்கள் செயல்படுத்திருக்காரு, அவங்க கட்சிக்காரங்களுக்கு தானே கிடைச்சிட்டு இருக்கு, மக்களுக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லையே. அவங்க கட்சிக்காரங்களுக்கு அவங்க குடும்ப நிதி அப்படிதான் போயிட்டு இருக்கு. 4000 கோடி வந்து மழை வெள்ளத்துக்காக ட்ரைனேஜ் அது இது போட்டேன்னு சொன்னாங்க, தேங்காது சொன்னாங்க. அப்படி பார்த்தாக்கா அவர் உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் எல்லாம் விட்டுருந்தாரு, என் இதில் வந்து நான் நல்லா பண்ணிட்டேன் என் தொகுதியில் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா அவர் தொகுதி எப்படி நாத்தடிச்சதுன்னு உங்களுக்கே தெரியும். சொன்னது எதுவும் செயல்படுத்தலை. இப்போ மகளிருக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை தரேன்னு சொன்னாங்க, அது எங்கே பாதி பேருக்கு கொடுத்துட்டு பாதி பேருக்கு கொடுக்கல. அதுலேயும் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு வார்டில் வந்து ஆரம்பத்திலேயே வந்து லிஸ்ட் எடுத்தாங்க, கட்சி நிர்வாகிகளாக பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க. அந்த மாதிரி தான் கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்களே தவிர முழுமையாக எல்லா மக்களுக்கும் போய் சேரலை. தேங்கல்னா ஏன் இவ்வளோ தண்ணி வந்து நிற்குது, சரி பண்ணியிருந்தா இவ்வளோ தண்ணி இவ்வளோ வெள்ளம் ஒரு சிட்டியில் இந்த அளவுக்கு கிடையாது. இது டெல்லியில் போய் பாருங்கள், இந்த மாதிரி பாதிப்பு ஏதாவது இருக்குதா? அதாவது சாக்கடை வசதி அந்த அளவுக்கு சாக்கடையே பார்க்க முடியாது. சின்ன ஒரு தண்ணி ஊற்றினாலும் ஃபைன் போடுறாங்க. அப்போ ஏன் இந்த அவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து செய்யலாம்ல, ஏன் செய்யாமல் இருக்காங்க? அது வந்து ரொம்ப படுகேவலமாக போயிட்டுருக்குது. இப்போ எந்த ஒரு இந்த தெருவில் வந்து ஒரு லைட்டு இல்லை, குடி தண்ணீர் கிடையாது. இதில் ஜெயிச்சுட்டு வந்து ஒரு லட்டு கொடுத்துட்டு போனாங்க பாருங்கள், எங்களுக்கு நல்லா ஒரு லட்டு கொடுத்தாங்க. அதோட சரி அந்த வார்டு கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி இந்த வார்டில் வந்து சுற்றி தண்ணி நின்றுச்சு, நாங்கள் போய் சாக்கடையை கையால் அள்ளி வாரி அவ்வளோ மக்கள் வந்து பாம்புகளை கூட இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதில் நாங்கள் பொதுமக்களே போய் அந்த வேலையை செஞ்சோம், நகராட்சியில் மனு கொடுத்தோம், கவர்மெண்ட் எதுவும் எந்த செயல்பாடும் இல்லை. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, நான் எதுவுமே புதுசாக சொல்ல வேணாம். அவங்க எவ்வளோ அராஜகம் பண்ணணுமோ பண்ணுறாங்க, என்ன அட்டூழியம் பண்ணணுமோ பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு ஒழுங்காக செய்யலைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, அதை நாம் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நேருவே ஒத்துக்கிறாருல்ல அமைச்சர், நேருவே அதை ஒத்துக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ண முடியும்? அவங்க சொல்கிறதுக்கே வாய் கூசுது, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. மக்கள் சென்னையில் வெள்ளத்தில் மயந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு குடிமக்கள் தலைமகன்கள் குடும்ப தலைவர்கள் டாஸ்மாக் குடியில் மயந்துட்டு இருக்காங்க. எந்த வளர்ச்சியும் இல்லை. பெண்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்காம பெண்களை வந்து தகுதிப்படுத்தி பெண்களோட தகுதியை ரொம்ப சிறுமைப்படுத்தி பார்க்குறதா தான் நாங்கள் ஒரு பெண்ணாக இருந்து அதை பார்க்குறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்கீம்ஸுக்கும் இவங்க அவங்களோட பேரை போட்டு தானே பண்ணுறாங்க, அதுவும் அப்போ வீட்டு சொத்து இல்லையே, அதுவும் உங்கள் பப்ளிக் மணி தானே. அப்போ இவங்களும் அப்படி பண்ணக்கூடாது.
அவருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொடுக்கறதுங்கிறத ஓப்பனாக சொல்லணும். மக்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சு 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 பண்ணுறது வந்து ஒன்றும் சரியில்லை. எங்காச்சும் தான் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அது அவங்களோட கற்பனை. முத்ரா லோன்ஸ் பார்த்தா தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் பெனிஃபிஷியரிஸ். ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் இது பண்ணுறாங்க, முதுகில் குத்துறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. அதுன்னு அவங்க அப்பா மூட்டு சொத்தாமா 4000 கூட திருடி வச்சுருக்காங்க. அது அவங்க அப்பா மூட்டு சொத்தியாக திருடி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நடக்காது, 2024 பிறகு நடக்காது. நீங்கள் வேணால் உங்கள் யூடியூப் சேனல் மூலமாக இது எடுங்க, மக்கள் தான் சொல்கிறாங்க, நீங்களே பாருங்கள். அடுத்ததோட தமிழ்நாட்டில் பிஜேபி தான் வாய்ப்பே கிடையாது, பிஜேபியால் தான் காப்பாற்ற முடியும். திமுக ஆட்சி ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குங்க. இப்போ வெள்ள நிவாரணம் பார்த்தாலும் சரி, வேறு எந்த ஒரு ஸ்கீமாக இருந்தாலும் சரி, இறந்த ஸ்கீமு இருக்கிற நலத்திட்டங்களை முடக்கணுங்களை கோசம் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் கொண்டுட்டு வர மாதிரி தெரியல. இப்போ நம்ம வெள்ள நிவாரண பணிக்காக கூட மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் 5400 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு மனசு இருக்காதுங்க. அவங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டணும் என்ற எண்ணம் இருக்குமோ கோசம் அவங்களே பண்ணணும்னு இருக்காது. ஆனால் அவங்க கொடுக்குறத மத்திய அரசாங்கம் வந்து 5400 தமிழ்நாடு அரசாங்கம் வெறும் 600 கொடுத்துட்டு அவருடைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி போட்டோவையும் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டோவையும் மட்டும்தான் போட்டுருக்காங்க. திராவிட மாடலுங்கிறாங்க, ஆனால் அது இந்த திராவிடங்கிறது தமிழ் சொல்லாங்கிறது இன்னும் ரொம்ப தேட வேண்டிய, கூகுளில் போய் தேட வேண்டியதாக இருக்குது. அது சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. எங்காச்சும் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க, ரெண்டு மணி வதந்தியை பரப்புறாங்க மற்றவங்க சொல்கிறாரு. முற்றிலுமான பொய்ன்னு நான் நினைக்கிறேன். எத்தனையோ மக்கள் இந்த அதுவும் கடலூர் மக்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள். சுனாமினா இங்கே தான் வரும், மழை வெள்ளம்னா இங்கே தான் வரும். ஏதோ இந்த வருஷம் தான் ஏதோ கொஞ்சம் வராமல் இருக்குது, ஆனால் வரும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு சொட்டு தண்ணி கூட நிற்காதுனாங்க, அதுக்கப்புறம் கனமழைன்னு சொன்னாங்க, உள்ளம் பெயின்னு சொல்லலைன்னாங்க. அவங்க அவர் எதையும் கேட்குற மனநிலையிலையோ எதையும் ஏற்றுக்கிற மனநிலையிலையோ இல்லை. அவங்க ஆட்சி வந்து வித்தியாசமான ஒரு ஆட்சி எடுத்துக்கிறாங்க. மிக விரைவில் மாநில முன்ன பாஜகவோட மாநிலத்தோட தலைமையில் இந்த திமுக ஆட்சி தூக்கி ஏறிவிடும், இங்கே பாஜக ஆட்சி வெற்றிகரமாக அமையும். அதெல்லாம் எதுவும் இல்லை, நீட்டை கூட தான் ஒரு கையத்தில் ஒடி பண்ணாங்க. இன்னைக்கு ஏழை மக்களை எல்லாம் நீட்டில் திறமையாக படிச்சுட்டு வராங்க, இந்த மக்களை குழப்புறாங்க. எல்லாத்துலேயுமே இந்த திமுக அரசு வந்து திட்டம் போட்டு தமிழக மக்களை குழப்பி இவங்க அரசியல் ஆதாயம் ஊழல் லஞ்சம் இவங்க வந்து குடும்பம் கொடி கட்டி பறக்கணுன்றதுனால அவர் உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுன்றதுனால தமிழக மக்களுக்கு எது எதோ திசை திருப்பி உலகத்துக்கே நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கிற பாரத பிரதமரை வந்து குறை சொல்லிக்கின்னு இன்னைக்கு வருங்கால தமிழகத்துக்கு ஒரு எதிர்காலத்து ஒரு நல்ல தலைவனாக இருக்கிற அண்ணாமலையை வந்து அவதூறு பேசிங்கன்னா அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல திறன் இல்லாத திமுக அரசு அண்ணாமலையை வந்து அரசுலேருந்து அப்புறப்படுத்தணும்னு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு எழுந்திருந்து பாருங்கள். கடலூரில் நான் 2 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு இருக்கேன். எப்படி இருக்குதுன்றதுக்காக நான் அங்கே எங்கே போய் பேச போகிறாரோ அங்கே இருந்து நடந்து வந்துட்டு இருக்கேன். இம்பாத ஆண்டு காலம் யார் ஆண்டது, யார் அதிகப்படியான காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தது, இந்த இன்ஜினியரிங் ஏரர் யார் இதை நிவர்த்தி பண்ணணும், மழை அதாவது இயற்கையோட இடத்த எல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டா இயற்கை எங்கே போகும். 4000 கோடின்றது வெறும் எண்ணிக்கையில் தான் இருக்கே தவிர அந்த பணம் எல்லாமே இவங்களுடைய சொகுசு வாழ்க்கைக்கு தான் பயன்பட்டுருக்குது. இது ஒரு காட்டமான பதிவு தான் பார்த்தேன். அப்பன் வீட்டு காசா அப்படின்னு கேட்குறதுனா அப்போ மக்கள் கேட்போம்ல, உங்கள் அப்பன் வீட்டு காசா, நாங்கள் வரி கட்டுறோம்ல, மக்களோட வரி பணத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதை தான் நாங்களும் கேட்க முடியும். இது தவறான விஷயம். மோடிஜி அவர்கள் வந்து வரிப்பணத்தில் தான் இன்றைக்கி எல்லா வகையிலையுமே நம்ம ரோடு வசதியாக இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதியாக இருக்கட்டும், எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு உள்ளது. இங்கே சுத்த வேஸ்ட்டு ஆளுநர் சுத்தமாக ஒன்றுமே இல்லையா. மீனவருக்கு 8000 வருஷத்துக்கு தரம் சொல்லணும், பழைய காலமும் மழை கால காசு 5000 கொடுத்த காசு தான் கொடுக்குறாங்க, வாக்குறுதி கொடுத்த ஒன்றும் நிறைவேற்றலை. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ கடலூர் வருவார்னு. எல்லா இடத்துலையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கோம். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் தோணுறது. மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் வருதுன்னு நிஜமாவே ஒரு நல்ல பெரிய கூட்டம். எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி நல்லாவே வருதுங்க இங்கே தமிழ்நாட்டில். முன்ன வந்து அந்த அளவுக்கு அடிப்படை மக்களுக்கெல்லாம் அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே அண்ணாமலையால் ஓரளவு தெரிஞ்சிருது. நீங்கள் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட ஓரளவு பப்ளிக் நடுவில் நல்ல வர்றது. பார்த்தீங்கன்னா இப்போ கடலூரில் இப்போ இருக்கிற ஃபஸ்ட்டு இருந்த கூட்டத்தோட இப்போ வந்து அண்ணாமலை ஞானுக்காக அதிக கூட்டங்கள், அதிகமான மக்கள் திறந்துருக்காங்க. நீங்களே பாருங்கள், இருக்கிறதுலே திரைக்கடலில் திறந்து வந்துட்டுருக்குறாங்க. இருக்கிற மக்கள் எல்லாரையும் செஞ்சுட்டு இருக்காரு. நீங்கள் இன்னும் இருக்கிற இன்னும் 4 அடியோட நாடாளுமன்ற தேர்தல் வந்து கடலூரில் ஒரு எம்பி சீட்டை வாங்கி கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப அசூர வளர்ச்சி. அண்ணாமலை அண்ணனை பார்த்து இன்றைக்கி இளைஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள் எத்தனையோ
அதாவது வேலைக்கு போகிறவங்க, அது மாதிரி நிறையா இளைஞர்கள் வந்து அண்ணாமலையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க, அண்ணாமலையான நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. எந்த விதமான தமிழகத்துக்கு ஒரு விடிவே கிடையாதுன்னு நினைக்கிற ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் வந்து நம்பிக்கை வந்து ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்காங்க. திமுகவுக்கு மாற்று, அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஒரு மாற்றுன்றது உருவாயிருக்கு. இந்த அரசு அண்ணாமலையை வாயை திறந்தா மட்டும்தான் இந்த அரசே வேலை செய்யுது. அண்ணாமலை எந்தெந்த இலாகாவை பத்தியோ பேசுறாரோ அந்தந்த இலாகா உடனே வந்து நம்ம முதலமைச்சர் நிறைவேற்றி விடுறாரு. அதனால இனி இந்த தமிழ்நாட்டுக்கு படித்த இளைஞர்கள் தான் வேணும். அதாவது தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். அண்ணாமலை வந்து இப்ப களம் இறங்கின பிறகுதான் தமிழ்நாடே பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கு. மக்கள் வந்து முழுமையா நம்புறாங்க. இளைஞர்கள் இப்ப அவர் கூடவே நடப்பயணம் நடக்கிறாங்க. மோடியோடைய 9 ஆண்டு சாதனைகளை பொதுமக்கள் இடத்துல அவர் பேசுகிறாரு. பொதுமக்கள் ஏராளமான அவங்களுடைய குறைகளை வந்து நேரடியாக சந்தித்து அவர்கிட்ட அண்ணாமலை கிட்ட மனு கொடுக்கறதும் பேசுகிறதும் அவரை பார்க்குறதும் ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் மக்கள் மகிழ்ச்சியாகவும் அவரை பார்த்து மனு கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா தான் சார் இருக்குது. எங்களோட குறைகளை வந்து கேட்டிருக்காரு. அவர் நிறைவேற்றவரன்னு நாங்களும் எங்களோட குறைகள்லாம் சொல்லியிருக்கோம். அவர் கண்டிப்பாக நிறைவேற்றவரன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் நிறைவேற்றினா எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எதுவுமே போதும். நாங்கள் எங்களோட குறைகள்லாம் நிறைய நல்ல திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த நல்ல திட்டங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர். நாங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். அவர் எங்களுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அதுவே போதும். அவர் ஆட்சிக்கு வந்தால் நன்றி. பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குதுங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வரணும். வந்தால் இவங்க என்ன குறையெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இல்லாமல் இவங்க ஆட்சி செய்யணும். அது ஒன்று தான் இப்போ இருக்கிற எல்லா மக்களோட எண்ணமும் அதுதான். செய்வாங்கன்னு நம்புகிறோம். ஆனால் மக்களாகிய நாமளும் என்ன பண்ணணும், பணம் வாங்காமல் ஓட்டு போடணும். காசுக்காக ஓட்டு போடக்கூடாது. அது ஒன்று தான் எங்களோட எண்ணம். தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் திராவிட மாடல் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வரும்போது ஒரு மாற்று அரசியல் கொடுக்கும்போது மக்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இல்லைங்களா?